ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ட்ரெஸ் கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது சாதாரணமாக இப்படி இருந்த ஃபோட்டோவை இருங்க, இப்படி இருந்த ஃபோட்டோவை இப்படி இருந்த ஷர்ட்டை இப்படி மாற்றிருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இந்த லேயரை இப்போது டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய ஷர்ட்டை மட்டும் நல்லா உங்கள் வேண்டிய ஷர்ட்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக கட் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால நான் இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கட் அவுட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட்டு F6 கொடுங்க. ஷிஃப்ட் F6 ஓகேவா? இதில் ஃபெதர் ரேடியஸ்னு வரும், ஃபெதர் ரேடியஸ் ஒரு 2 வச்சுக்கோங்க. ஒரு 2 பார்த்தீங்கன்னா ஓகே, நான் ஓகே கொடுத்துக்கிறேன். 2 வச்சதுக்கப்புறம் இந்த லேயர் அப்படி இருக்கும். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்காங்க, ஒரு காப்பி க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஷர்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஷர்ட் வந்துருச்சு. சரி ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான பேட்டர்ன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் பேட்டர்ன் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா, நான் இப்போ ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கிட்டேன். இது என்ன பண்ணணும்னா, இங்கே டபுள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் மூவ் டூல் வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ட் அண்ட் ஷிஃப்ட் கீ கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ட்ராக் பண்ணுங்கள். எனக்கு இது ஓகே. இதுக்கப்புறம் தான் மெயின் ப்ராசஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஆல்ட் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த ரெண்டு லேயருக்கும் கொஞ்சம் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஷர்ட்டோடு அதை அட்டாச் ஆகிடும். இந்த ஷர்ட்டோட அதை அட்டாச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே நார்மல் இங்கே பிளெண்டிங் மோடு இருக்குல்ல, இங்கே பிளெண்டிங் மோடு நார்மல்லேருந்து நம்ம மல்டிப்ளேயாக மாற்றிப்போம். அவ்வளோதான், ஓகேவா? இப்போ வரங்க சூப்பராக வந்திருக்கு. இசட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஜூமோட ஷார்ட்கட் இசட். பாருங்க சூப்பராக வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.